हाय फ्रेंड्स, मंजुल महाराणी குடும்பத்துக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ரெஸ்டாரன்ட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, பெரிய வெங்காயம் ரெண்டு பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம், இஞ்சி பூண்டு விழுது, வரமிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 to 3 டேபிள் ஸ்பூன் உங்களோட தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கஸ்தூரி மெத்தி கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க, பிரிஞ்சி இலை, பட்டை கிராம்பு, இலக்காய், 3 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், 200 கிராம் பன்னீர், முந்திரி பருப்பு 1-8 பல் ஊற வச்சுக்கோங்க. அது கூடயே நீங்கள் கசகசா சேர்த்துறனாலும் சேர்த்திக்கலாம். இதில் ஃப்ரெஷ் க்ரீமுக்கு ஆல்டர்னேட்டிவாக பால் ஏடு எடுத்து வச்சுருக்கேன், இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தக்காளி பேஸ்ட் பண்ணிக்கலாம். கடாயில் தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததும் தக்காளி கீரல் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். தோல் தனியாக உறிஞ்சி வரும், அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஆற வச்சு விழுதாக அரைச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ஐட்டம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை கிராம்பு, இலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் கலரில் வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போது அரைச்சி வச்சுருந்தா தக்காளி விழுது ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம தக்காளி அரைச்சி சேர்த்துறத விட இந்த மாதிரி வேக வச்சு அரைச்சி சேர்த்தும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பவுடர் ஐட்டம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், காஷ்மீரி சில்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டுருங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்த முந்திரி விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச தண்ணியோடவே அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி விழுது பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை சிம் பண்ணிடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது பால் ஏட மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு 1 பல்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப அரைச்சிடாதீங்க. கண்டிப்பாக ஃப்ரெஷ் க்ரீமும் கஸ்தூரி மேத்தியும் ஆட் பண்ணுங்கள். இந்த ரெண்டும் தான் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவருக்கு ரொம்ப முக்கியம். இப்போ பன்னீர் உடஞ்சிராமல் மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்வீட்னஸ்க்கு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கஸ்தூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவருக்கு கஸ்தூரி மேத்தி ரொம்ப முக்கியம். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிளான சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. சப்பாத்தி, நான், குளிச்சான எல்லாத்துக்குமே காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.